ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் 29 அண்ட் 30 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சூப்பர் சீரியஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மார்ச் மாதத்துலேயே நம்ம இடையில ஒரு சில நாளுக்கு வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நேரமின்மை காரணமாக தான், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அண்டு ஸோ இதோ இந்த வீடியோவில் எல்லா கண்டென்ட்டுமே அஃபேஸ் கிளவுட் வெப்சைட் மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அஃபேஸ் கிளவுட் வெப்சைட்டில் ஓரளவுக்கு மேலே எனக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஸோ நான் வந்து பல்வேறு வெப்சைட்லேயும் போய் சர்ச் பண்ணி எடுத்த கண்டென்ட்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், எந்தெந்த க்ளூலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாமில் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் படிக்கிறாங்கன்னா இங்கே இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டில் படிக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் குறைஞ்சபட்ச நேரத்துலேயும் நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் போய் எல்லா வெப்சைட்லேயும் இந்த வீடியோ பேஸ் பண்ண எல்லா குவிஸையும் போட்டு பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் மறக்காது. ஸோ ஓகே, ஸோ அதை சொல்லிட்டு வீடியோ கிளப்பலாம். ஸோ அதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறதுக்காக ஷேர் பண்ண வேண்டாம். கண்டென்ட் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தால் மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே பாய், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இல்லை நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். நேஷனல் நியூஸ்லாம் நம்ம இந்தியன் ஆர்மி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் இருக்காங்களா, அவங்க வந்து ஆப்ரேஷன் நமஸ்தேன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா அது என்ன, COVID-19 அதாவது கொரோனா வைரஸ்னால நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா தடுக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா. ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன் நமஸ்தேன்றதை இந்தியன் ஆர்மியோட சீஃப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் முகுந்த் நரவான். ஸோ அவங்க தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைன், இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஆர்மி வந்து COVID-19 ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்களா, அதோட நேம் என்னென்னு கேட்கலாம். ஸோ ஆப்ரேஷன் நமஸ்தே அதோட நேம். ஸோ அதை வந்து இந்தியன் ஆர்மியோட சீஃப் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனோட நேம் பார்த்தீங்கன்னா மனோஜ் முகுந்த் நரவான். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் நமஸ்தே எப்படி அமைச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் ஆபிச்சுவரி ஸ்லைடு பாருங்கள். ஸோ ஆபிச்சுவரி நியூஸில் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜோசப் லாரி. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ் பண்ணவர், ஒரு சிவில் ரைட்ஸ் லீடர், அதாவது மனித உரிமை மீறல் இருக்குங்களே. ஸோ அதுக்காக குரல் கொடுத்தவர் தான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே, ஃபார்மர் பிரசிடென்ட் பராக் ஒபாமா, அவர் வந்து இந்த இவரோட அந்த செயல்களெல்லாம் பார்த்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அவார்டு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டு தான். ஸோ இந்த அவார்டே அவர் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த எந்தளவுக்கு மக்களோட ஃப்ரீடம்க்காக அவர் பேச்சு பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் கிங் லூதர்னு உங்களுக்கு, சாரி மார்ட்டின் லூதர் கிங், இவர் வந்து 1955 மக்களுக்கான ஃப்ரீடம்லாம் நிறைய கிடைக்கணும், அவரோட சிவில் ரைட்ஸ்லாம் நிறையா கிடைக்கின்றதுக்காக ஒரு பாடுபட்ட மிகப்பெரிய லீடர். ஸோ இவரை வந்து 1968 வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. ஸோ 1960 காலத்தில் இந்த மார்ட்டின் கிங் லூதர் இருக்கார்ல, ஸோ அவரோட ஒரு கீ பர்சன், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த சிவில் ரைட்ஸ் எல்லாம் போராட்டங்கள் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வழியில் வந்தவர் தான் இவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஜோசப் லாரி. ஸோ இவர் அமெரிக்கா பேஸ் பண்ணவர் தான். ஸோ 1980 ஏஜில் வந்து இவர் இறந்துட்டார். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோசப் லாரி வந்து இந்த ஃபீல்டில் சேர்ந்தவன் கேட்கலாம். ஸோ சிவில் ரைட்ஸ் லீடர், சிவில் ரைட்ஸ்க்காக போராடின ஒரு லீடர் தான் இவர். அண்டு ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ அவர் வாங்கின அவார்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நேஷனல் நியூஸ் பாருங்கள். நேஷனல் நியூஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நார்த் ரீஜனை பற்றி பார்க்குறோம். த மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர் இருக்கால், டோனர்னா ஒன்றும் இல்லை, டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டன் ரீஜன், அதாவது நார்த் ரீஜனில் இருக்குல்ல. ஸோ நார்த் ரீஜனோட டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள மினிஸ்ட்ரி தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர். ஸோ அவங்க வந்து 25 கோடியை வந்து இந்த கொரோனாவால், சாரி கொரோனாவுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கை ஈடுபடுவாங்கள. ஸோ அதுக்காக வந்து நார்த் ரீஜனுக்கு 25 crore வந்து வழங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர். அண்டு ஸோ இந்த டோனரோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிதேந்திரா சிங். ஸோ இவர் தான் அந்த அப்ரூவல் வழங்கியிருக்காரு. ஒரு மீட்டிங்கில் வந்து 25 crore வந்து நார்த் ரீஜனுக்கு வழங்குறதுக்கு அப்ரூவல் வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நார்த் ரீஜனில் உள்ள ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு வந்து தடுப்பு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர் வந்து இப்போ நார்த் ரீஜனுக்கு ரீசெண்டாக கொரோனாவுக்காக ஒரு நிதி வழங்கினாங்களா, அது எவ்வளோன்னு கேட்கலாம். 25 crore ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இல்லைன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர் வந்து 25 crore வந்து எந்த ரீஜனுக்கு வழங்க, சவுத் ரீஜன் வழங்கலாம், நார்த் ரீஜன் வழங்கலாங்களா, இல்லை ஒரு சில ரீஜனுக்கு கொடுத்து அதை கொடுக்கலாம். நார்த் ரீஜனுக்காக வழங்கியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர் வந்து 25 crore நார்த் ரீஜனுக்கு தான் வழங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறாங்க, நார்த் மெசடோனியா. ஸோ இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஸோ இந்த நார்த் மெசடோனியா வந்து நேட்டோவில் சேரப்ப நேட்டோலாம் ஒன்றும் இல்லை, நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன், அதாவது நார்த் அட்லாண்டிக் ரீஜனில் உள்ள நாடுகளுக்காக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து, அதாவது அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லைனா செக்யூரிட்டி, ஸோ இவங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான நேட்டோ அமைப்பு. ஸோ இந்த நேட்டோ அமைப்பில் 30வது மெம்பராக அந்த நார்த் மெசடோனியா அரசு குடியரசு வந்து சேரப்போகுது. ஓகேயா? அண்டு ஸோ இந்த நார்த் இது எதைப்படி சாரி எதைப்படி எதுக்கு கீழே வந்து சேர்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நார்த் மெசடோனியா வந்து 2017 வந்து கிரீஸோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே தான் இப்போ இந்த நேட்டோ அமைப்பில் வந்து இந்த நார்த் மெசடோனியா 13th மெம்பராக சேர்றாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோவில் வந்து 30 உறுப்பினர்கள் மொத்தம் இருக்காங்க. அதோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட் ஸ்டாட்டன்பர்க்கு. ஸோ நார்த் மெசடோனியாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க ஸ்காப்ஜி, அண்டு கரன்சி பார்த்தீங்கன்னா மெசடோனியர் தினாரு, தினார் ஏமா வச்சுக்கோங்க. அதோட பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா ஸ்டெவோ பெண்டாராஸ்கி. ஓகே ஃபைன். ஸோ இதில் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேட்டோவில் ரீசெண்டாக 13th மெம்பராக யாராவது ஜாயின் பண்ணாங்களோ அந்த அவங்க யாருன்னு கேட்கலாம். ஸோ நார்த் மெசடோனியா ஏமா வச்சுக்கோங்க. அண்டு இல்லைன்னா நார்த் மெசடோனியா இப்போ நேட்டோவில் எத்தனாவது உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னு கேட்கலாம், 13th மெம்பராக சேர்ந்திருக்காங்க. ஸோ நேட்டோனா ஒன்றும் இல்லை, அந்த நார்த் அட்லாண்டிக் ரீஜனில் உள்ள நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீடமு இல்லை செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வழங்குறது அந்த நேட்டோ அமைப்பு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள், சஃபுல் ஆகிடுச்சா? ஸோ இந்த ஸ்லைடில் எக்கனாமிக் நியூஸ் பார்க்கலாம். எக்கனாமிக் நியூஸ் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஐசிஆர்ஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் இவங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2020-21 இந்தியாவோட க்ரோத் ரேட் அதாவது ஜிடிபி ரேட் இருக்குல்ல அது 2% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல அதான் ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 2% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐசிஆர்ஏ. ஸோ ஆனால் இவங்க இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் குவார்ட்டர் அதாவது ஏப்ரல் டு ஜூன் ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்குல்ல 2020 ஃபஸ்ட் குவார்ட்டர் அதில் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 4.5% கம்மியாகும் சொல்கிறாங்க. பட் ஆனால் 2020-21 ஓவரால் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஐசிஆரை வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1991. ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து குர்கானில் இருக்குது. ஸோ அதோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா திருபா நாராயண் காஷ். ஓகே ஃபைன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஆர் எப்படி இந்தியாவோட க்ரோத் ரேட் வந்து 2020-21 எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குன்னு கேட்குறாங்க, 2% வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். அண்டு இந்த ஐசிஆர்ஏனா ஒன்றும் இல்லை, இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் இந்த ஐசிஆர்ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். நேஷனல் நியூஸ் நம்ம நேற்று பார்த்துருந்தோம், நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்கள்கிட்ட யாருமே இந்த கொரோனா வைரஸ்னால பணப்புழக்கமே இல்லை. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிர்மலா சீதாராமன் வந்து நிறையா ஸ்கீம் இன்ட்ரூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்கீம் என்ன பண்ணாங்க, அந்த தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மக்களோட வேஜஸ் அதாவது முன்னாடி வந்து 182 இருந்துச்சு, ஸோ 20 ஏற்றி 202 அறிவிச்சாங்க. ஸோ அன்றைக்கி நேற்று வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபடி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இருக்குல்ல இதோட பெண்டிங் டியூஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ 4,433 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அண்டு பேலன்ஸ் உள்ள டியூ வந்து ஏப்ரல் 10 நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மக்களோட கையில் பணப்புழக்கம் இல்லை, அந்த பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் எந்த ஆக்டு கீழே இந்த இந்த தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் கேரண்டி ஆக்ட் 2005 கீழே தான் இந்த 4,433 கோடியை வழங்க 31 கோடியை வழங்க போகிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தில் 13.62 கோடி ஜாப் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஆக்டிவாக இருக்கிறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.17 crore பீப்புள். ஸோ இதெல்லாம் யாவும் சொல்கிறேன்னா ஓரளவுக்கு யாவும் இதில் எல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் யாவும் வந்துருக்கிறதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்துக்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கிறாங்களே அது எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ 4,431 கோடி டியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து 11,499 கோடி வந்து ஏப்ரல் 10 செட்டில்மெண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு கீழே ஏன் வச்சுக்கோங்க, இந்த ரீசெண்டாக வந்து 20 மகாத்மா காந்தி அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு எவ்வளோ வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க கேட்கலாம். ஸோ 182 இருந்தது 202 போய் உயர்த்திட்டாங்க, அது நேற்று வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அக்கோசியேஷன் மெர்ஜர் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, காமராஜர் போர்ட் இவங்களோட 67% ஷேர் வந்து செல்லும் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷேரை வந்து இப்போ வந்து சென்னை ஃபோர்ட் வந்து வாங்க போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா 2,383 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று கூட பார்த்தோம் என்டிபிசி இருக்காங்களா, அது வந்து THDC அண்டு நேப்கோ அவங்களோட ஷேர்ஸை வந்து 11,500 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்கன்னு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த
இந்த பர்ச்சேஸை வந்து சென்னை போட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த 67% ஷேரை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, ஸோ அதில் வந்து இந்த கவர்மெண்ட்டோட பொது நிறுவனங்கள்னால இவ்வளோ அமௌண்ட் அதாவது 65,000 கோடி வந்து நமக்கு வரும் அப்படின்ட்டு பட்ஜெட்டு எய்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அதோட ஸ்டெப்ஸாக தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அவ்வளோதான், சென்னை போர்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. அண்ட் அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன். அண்ட் காமராஜர் போர்ட்டோட சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவும் சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதோட சேர்பர்சன் அண்டு எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் பாலிவால். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வாங்க போகிறாங்க கேட்கலாம், 67% இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா 2383 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நேற்றுக்கே சொல்லிட்டேன், நான் NTPC வந்து THDC அண்ட் நேம்கோ அது இதுவும் இந்த ரெண்டு தெர்மல் பவர் கார்பரேஷன் தான், அவங்களோட 100% ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 11,500 கோடி கொடுத்து இந்த NTPC வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் எகைன் ஆம்பிச்சூர் நியூஸ் பார்க்க போகிறோம். ஆம்பிச்சூர் நியூஸ் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாடி டான்கே. ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மகுமாரிஸ் சாந்தன் அப்படின் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பெண்களால் நடத்தப்படுற வேர்ல்டு மிகப்பெரிய ஆன்மீக அமைப்பு தான் இந்த பிரம்மகுமாரி சாந்தன். ஸோ அதோட சீஃபாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டாடி ஜாங்கே, அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராஜயோகினி டாடி ஜாங்கே. ஸோ இவங்க தான் இறந்துட்டாங்க. இவங்க வந்து 1960s வந்து ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க. அண்ட் 1970s பற்றி இவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டு இந்தியாவோட ஃபிலாசபி அதோட ஹியூமன் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாச் பாரத் அபியான் அதாவது மேக் இன் க்ளீன் இந்தியா திட்டம் இருக்குல்ல, தூய்மை இந்தியா திட்டம், ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இவங்க இருந்திருக்காங்க. அண்டு ஸோ அதில் அவ்வளோதான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்கல்ல டாடி ஜான்கி, ஸோ அவர் வந்து எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர்னு கேட்கலாம். ஸோ பிரம்மகுமாரிஸோட சீஃபு தான் இந்த டாடி ஜான்கி. இந்த பிரம்மகுமாரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் லீடு பை உமன்ஸ். ஓகே டி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நேஷனல் நியூஸில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம், இந்தியா பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஜப்பானை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜப்பானோட ஜேஐசினா ஒன்றும் இல்லை, ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங் ஏஜென்சி, அதாவது இவங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து குறைந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அது அந்த ஏஜென்சி தான் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்காக 15,295 கோடியை வந்து இந்தியாவுக்கு காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த ஃபண்டை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் காரிடார் அதாவது சரக்கு போக்குவரத்து இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து 8,553 கோடி கொடுத்துருக்காங்க. அண்டு மும்பை டிரான்ஸ் ஹார்பருக்காக 4,262 கோடி கொடுத்துருக்காங்க. அண்டு மும்பை மெட்ரோ ரயில் வந்து 2,480 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக ஸ்டோரி நான் கொடுத்து சொல்கிறேன். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போனோம்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும், இதுவே மெட்ரோவில் போயிட்டோம்னா சீக்கிரம் போய் இறங்கிடலாம்ல, சென்னை இப்போ சென்னை பெங்களூர் இந்த இதெல்லாம் போயிங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காகவும் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் கவர்மெண்ட் வந்து நிறையா லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் தான். ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஐசியை வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ 15,295 கோடி. ஸோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வாயில் வர மாட்டேங்குது. ஓகே ஃபைன். ஸோ இந்த ஜேஐசினா ஒன்றும் இல்லை, குறைஞ்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கடன் கொடுத்துருக்க ஒரு ஏஜென்சி தான் அது, ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். நேஷனல் நியூஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2019 வந்து இந்த ஃப்ளட்டு லேண்ட்ஸ்லைடு இந்த சைக்ளோன் இதெலாம் பாதிக்கப்பட்ட ஒரு 8 ஸ்டேட் இருக்காங்களா, ஸோ அந்த 8 ஸ்டேட்டுக்குள்ள நிவாரண நிதியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 5,751.27 crore வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவுக்கு வந்து சம் அமௌண்ட்டு போகுது, பீகார் கேரளா இருக்குது, பீகாருக்கு வந்து 953.17 crore போகுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று அமௌண்ட்டை அவங்க கூட அமைச்சுக்கோங்க. ஸோ இதில் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 5,751.27 crore வந்து இந்த 8 ஸ்டேட்டோட நிவாரண நிதியாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேயா. ஸோ நம்ம கேள்வி வந்து வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுத்தாங்கன்னு கேட்க போகிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். இது எதுலேருந்து வழங்கிக்காமல் தான் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதாவது தேசிய நேரிட வரமாட்டேங்குது வாயில் தேசிய நேரிடப்பை ஏதோ ஒன்று வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக எட்டு ஸ்டேட்டுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம், அதை மட்டும் அமைச்சுக்கோங்க, 5751.21 crore. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷனல் நியூஸ்னா இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து IMF பற்றி பார்க்கலாம். ஸோ IMF ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இதில் வந்து ஒரு 189 கண்ட்ரி இருக்காங்க. ஸோ இவங்க ஒன்றும் இல்லை, இந்த கண்ட்ரிக்கெலாம் எம்ப்ளாய்மெண்ட் நல்லாயிருக்கணும், க்ரோ எக்கனாமிக் க்ரோத் நல்லாயிருக்கணும், அந்த பவர்ட்டிலாம் இருந்தாங்களா. ஸோ பவர்ட்டியோட நிறைய கண்ட்ரியில் வந்து இன்னும் பவர்ட்டி பீப்பிள் நிறையா இருக்காங்களா, ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக உள்ள அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இவங்க வந்து ஒரு பாலிசி ட்ராக்கர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு சில கண்ட்ரில தான் அந்த கொரோனா வைரஸ் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, என்ன பாலிசிஸ் யூஸ் பண்ணாங்கன்றத மற்ற கண்ட்ரிக்கு தெரிவிச்சா, ஒருவேளை அந்த கண்ட்ரிலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த கொரோனா வைரஸை வந்து அந்த கண்ட்ரிலேயும் தடுக்கலாம்ல. ஸோ அதுக்காக அதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட அந்த பாலிசி தான் அந்த பாலிசி ட்ராக்கர். ஸோ யாரால் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா IMF அண்ட் அவ்வளோதான். ஸோ IMF-ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட MDR பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைனா ஜார்ஜியா இல்லையே, ஜார்ஜிவியாவா, ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த IMF வந்து ரீசெண்டாக ஒரு பாலிசி ஒன்று லான்ச் பண்ணாங்களோ அதோட நேம் என்னன்னு கேட்கலாம், பாலிசி ட்ராக்கர் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து ட்ராக் பண்ணுறதுக்காகவும், இந்த மற்ற நாடுகள்லேருந்து கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்திட்டாங்கள்ல. ஸோ அந்த கட்டுப்படுத்தின நாடுகள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்க, அதை வந்து மற்ற நாடுகளுக்கு சொன்னோம்னா ஒருவேளை அந்த கண்ட்ரிக்கும் அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மீடியமாக தான் இந்த IMF வந்து இந்த பாலிசி ட்ராக்கரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க எனக்கு நிறைய நேரம் தேவைப்படுச்சேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பேங்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம். பேங்கிங் நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்து RBI வந்து இப்போ 7th பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களே. ஸோ நான் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏன்னா பர்சன்டேஜ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து வேணால் அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி போய் படிச்சு பாருங்கள். நான் அதோட எக்ஸாக்ட் லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நிறையா PDF ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 pages PDF இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு ஸ்லைடில் என்னால் போட முடியல, நான் போட முடிஞ்ச அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மக்கள்கிட்ட வந்து பணப்பழக்கம் இல்லைன்னு நான் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, RBI வந்து ஒரு 3 ways வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த பேங்கிங் சிஸ்டமில் லிக்யூடிட்டி வந்து பூஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3.7 lakh crore வந்து லிக்யூடிட்டி வந்து இந்த பேங்கிங் சிஸ்டமில் பூஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CRR ரேட் இருக்குல்ல, CRR உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இதெல்லாம் இந்த பேங்கிங் நியூஸ் வந்து பேங்கிங் அவேர்னஸ் நீங்கள் படிக்கல, அது படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் நான் கரண்டாக பேசினே போட்டு குழப்பம் வரும்போல. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ வந்து ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லி போடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் CRR ரேட், அதாவது மக்கள் வந்து இந்த என்டிடிஎல்லாம் ஒன்றும் இல்லை, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி, அதாவது நம்ம வந்து பேங்கிங் மேலே ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவோம்ல மக்கள் வந்து, அதாவது பொதுமக்கள் பேங்கில் ஒரு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் இந்த ஒரு சம் பர்சன்டேஜ், அதாவது RBI வந்து இப்போ வந்து 3% கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3% வந்து இந்த பேங்கிங் வந்து என்ன பண்ணணும்னா, RBI கொடுத்து வைக்கணும், ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து RBI வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே தரமாட்டாங்க. ஸோ சப்போஸ் இந்த பேங்க் வந்து திவாலாக அப்புறம் நிலமை வந்துருச்சு, ஸோ பேங்குக்கு எதாவது அர்ஜென்சி ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக RBI வந்து செட் பண்ணுற லிமிட் தான் அந்த CRR. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த CRR லிமிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா அந்த DLDRO இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து 3 years வந்து 10 years ₹1,00,000 வந்து லிக்யூடிட்டி வந்து இந்த ஏலம் விடுறது மூலமாக பேங்கிங் சிஸ்டம் ஏலம் பூஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது அட்ட டைமில் நமக்கு வந்து ஒரு பேங்க்கு வந்து சம் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா RBI வந்து ஒவ்வொரு நிறைய டிரான்சாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் விற்பாங்களா, அதுதான் இந்த MSF. ஸோ அதை வந்து 2% 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பண்ணிவிட்டு இந்த பேங்கிங் சிஸ்டமில் RBI வந்து 3.7 lakh crore வந்து லிக்யூடிட்டியாக பூஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட கையில் பணப்பழக்கம் சேரணும், எக்கனாமிக்லேருந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக RBI இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே RBI வந்து ஒரு 2.8 lakh crore வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.4% GDP அமௌண்ட்டை வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி RBI வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேங்கிங் சிஸ்டம் மேலே RBI வந்து 3.7 lakh crore வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் குழப்பிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் திங்க் பேசினது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மறுபடியும் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக RBI வந்து பேங்கிங் சிஸ்டம் மேலே லிக்யூரிட்டி கேஷாக பூஸ்ட் பண்ண போகிறாங்களா, அது என்ன எவ்வளோ அமௌண்ட் நிற்கலாம். ஸோ 3.7 lakh crore. ஸோ அது எந்தெந்த மீடியமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, CRR குறைக்கிறது மூலியமாக அண்டு MSF இருக்குல்ல, ஸோ அதை வந்து 2% 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த DLDRO. ஸோ
த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேஸு அந்த சம்திங் செக்யூரிட்டி பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து 100,000 கோடிக்கு விற்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை போய் யூஸ் பண்ணி படிச்சு பாருங்கள், அதில் நிறையா ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேங்கிங் அவேர்னஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்ஸில் யார் பற்றி பண்ண, நம்மளோட பிஎம்க்கு கீழே செயல்பாடோட கேபினெட்டுக்கு பேர் தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னராக அந்த பிபி கனுங்காவை வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த பீரியட் இப்போ தான் லா இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டேட் சரியாகமோ இல்லை. ஸோ அதை வந்து திரும்ப வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து திரும்ப 1 இயருக்கு வந்து இவரே இந்த பிபி கனுங்காவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கிறது அப்பாயின்மெண்ட் கமிட்டி. ஸோ இது வந்து மோடியோட தலைமை கீழே தான் ஒர்க் ஆகுது. அண்டு ஸோ இந்த பிபி கனுங்காவன்றது வருது நிறையா இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கரன்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பேங்கிங் நான் பேங்கிங் சூப்பர்வைசர்னாலும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்பிஐ வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1931 ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதோட இப்போ ரீசன்ட் கவர்னர் யாரும் பார்த்தீங்கன்னா சக்திகாந்ததாஸ். ஸோ டெபுட்டி கவர்னர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த என்எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரா லைட்டாரான்னு கன்ஃபார்ம் தெரியல. ஐ திங்க் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அதை செக் பண்ணிக்கோங்க, என்எஸ் விஸ்வநாதன். ஸோ இந்த இதில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிபி கனுங்கான்றதவிர திரும்ப ஆர்பிஐ டெபுட்டி கவர்னராக 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பிபி கனுங்காவோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபு பிரசாத் கனுங்கா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். உமைக்காடு இவ்வளோ நேரம் ஆச்சா? ஸோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லைடில் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து இன்றைக்கி இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ் வந்து ஒரு 174 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து ஒரு 64 கண்ட்ரிக்கு வழங்க போகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக, கொரோனா வைரஸை தடுப்பு நடவடிக்கைகளாக பயன்படுத்துறதுக்காக ஒரு 64 கண்ட்ரிக்கு வந்து 174 மில்லியன் அமெரிக்கன் டாலரை யூஎஸ் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ அதைப்படி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2.9 மில்லியன் USD வந்து இந்தியாவுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு 1.3 மில்லியன் அண்டு நேபாளுக்கு வந்து 1.8 மில்லியன். ஸோ இது மாதிரி வந்து 64 கண்ட்ரிக்கு வந்து மொத்தமாக அவங்க வந்து 174 மில்லியன் அமெரிக்கன் டாலரை யூஎஸ் வழங்க போகிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான். ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மாதத்துலேயே ஒரு 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இந்த கொரோனாவுக்காக வழங்கினாங்க. இப்போ எகைன் வந்து 174 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இந்த 64 கண்ட்ரிக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப பாதிப்படைஞ்ச கண்ட்ரிலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ லைக் பார்த்தீங்கன்னா இட்டாலி, இந்தியா அவ்வளோவா இல்லை, ஃப்ரான்ஸு, ஐ திங்க் ஃப்ரான்ஸ் அவங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் மொத்தமாக ஒரு 64 கண்ட்ரிக்கு இந்த யூஎஸ் வந்து 174 மில்லியன் யூஎஸ்டியே கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கி யூஎஸ்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது, கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்குது. அதோட பிரச்சனை வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அதோட கரன்சி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு யூஎஸ்டி. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக 64 கண்ட்ரிக்கு ஒரு அமௌண்ட் COVID-19 டேக்கிள் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வழங்குனாங்களா? ஸோ அதை எவ்வளோ கேட்கலாம்? ஸோ 174 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இல்லைன்னா இந்த 174 அமெரிக்கன் டாலர் எத்தனை கண்ட்ரிக்கு யூஎஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறோம் கேட்கலாம். ஸோ 64 கண்ட்ரிஸ்க்கு. ஸோ இல்லைன்னா இந்தியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். 2.9 மில்லியன் USD வந்து இந்தியா கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அத்லட்ஸ் இன்டெகிரேட் யூனிட், அதாவது ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷனாக பார்த்துரா, அதாவது அத்லட் அசோசியேஷன் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து இந்தியா பிளேயர் ஒருத்தவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊக்க மருந்து யூஸ் பண்ணார். 2018 நடந்த காம்படிஷனில் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்தினாங்க. அதுக்காக வந்து நாலு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பட்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு குண்டு மாதிரி ஒரு கையில் ஒரு வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி வாங்கி விளையாடுவாங்கல்ல. ஸோ அந்த கேமுக்கு போய் தான் ஷார்ட் பட்டர். ஸோ அவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவீன் சிக்காரா. ஸோ இவரை தான் 4 வருஷம் வந்து இந்த IAAFலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து 2018 சில்வர் மெடல் கூட வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த வேர்ல்டு அத்லட்டிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மொனாக்கோவில் இருக்குது. அண்ட் அதோட பிரசிடெண்ட் யார் பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் கோ. ஓகே ஃபைன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அத்லட்ஸ் இன்டெகிரேட் யூனிட் இருக்குல்ல, இவங்க ரீசெண்டாக யாரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க, அது அவங்க எந்த நாட்டுக்காரங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்கலாம். ஸோ இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க தான், இல்லைன்னா இந்தியா நாட்டை சேர்ந்தவங்களோட நேம் ஒரு 4-5 நேம் கொடுத்து அவங்களோட நேம் என்ன கேட்கலாம். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவீன் சிக்காரா. ஸோ இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டோப்பிங் வயலேஷன், அதாவது ஊக்க மருந்து வந்து பயன்படுத்திட்டார் அப்படின்றதுக்காக. ஸோ எவ்வளோ இயர்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஐ திங்க் இல்லை, அதில் லாஸ்ட் ஸ்லைடு நினைக்கிறேன்.
எஸ் இதான் லாஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். லாஸ்ட் ஸ்லைடு யாரை பார்த்து பாருங்கள், ஸ்டேட் நியூஸ். ஸ்டேட் நியூஸ் எந்த ஸ்டேட்டை பற்றி பார்க்க போனால், யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேச சிஎம் யார் தெரியும், யோகி ஆதித்யநாத். ஸோ இவர் வந்து ஒரு டீம் வந்து லான்ச் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதோட டீம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் 11. ஸோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை திரும்ப தடுக்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு நிறைய கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் தான். ஸோ அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் 11 ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரி க்ரூஷியல் இஷ்யூஸ், அதாவது நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் டீல் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் கமிட்டி. அண்ட் செகண்ட் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கமிஷனர். ஸோ இந்த கமிட்டியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் நடக்கிற வேரியஸ் பிரச்சனை இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறது இந்த கமிட்டியோட பேர். அண்ட் தேர்ட் கமிட்டியோட ஹெட் யார் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொமோஷன் கமிஷன். ஸோ இது வந்து மக்களுக்கு தேவையான எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறது ஈவனான ஃபேரான ப்ரைஸில் கிடைக்கணுங்கிறதுக்காக உள்ள கமிட்டி தான் அந்த தேர்ட் கமிட்டி. அண்ட் ஃபோர்த் கமிட்டியோட சீஃப் யார் பார்த்தீங்கன்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. ஸோ இவங்க இதுக்கு மேலே லாக்டவுனில், அதாவது சோஷியல் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை வந்து மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுலாம் அந்த ஃபோர்த் கமிட்டியோட வேலை. அண்ட் சிக்ஸ்த் கமிட்டியோட வேலை ஹெட் யார் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ அவங்க வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஈவனாக ஃபேரான ரேட்டில் கிடைக்கணுன்றதுக்காக உள்ள கமிட்டி தான் இந்த சிக்ஸ்த் கமிட்டி. ஸோ இதெல்லாம் யான் சொல்கிறேன்னா ஓரளவு உள்ளவங்க ஸ்டோரி தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சும்மா லாஸ்ட்டாக வந்து யூபி கவர்மெண்ட் வந்து டீம் 11 ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு மைண்டில் நிற்காது. ஸோ இந்த சிக்ஸ்த் கமிட்டியோட நேம் என்னென்னா அவங்களோட வேலைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூபி கவர்மெண்ட் தான் இந்த டீம் 11 ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக டீம் 11 வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்கலாம், யூபி கவர்மெண்ட். இல்லைன்னா யூபி கவர்மெண்ட் வந்து கோவிட் 19 இருக்காங்க, ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களோ அதோட நேம் என்ன கேட்கலாம், டீம் 11. ஸோ யார் யாரோட தலைமையிலு பார்த்தீங்கன்னா அதோட யூபியோட சிஎம் சிஎம்மோட தலைமையில் தான். ஸோ அவர் சிஎம்மோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ இந்த கரண்ட் உங்களுக்கு உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், அதாவது வேறு ஏதாச்சும் இப்போ வந்து நான் ஹெட்லைன் அதாவது நேஷனல் நியூஸ் தனியாக போடுங்க, ஆபிச்சூரி நியூஸ் தனியாக போடுங்க, ஸ்டேட் நியூஸ் தனியாக போடுங்க அப்படின்றது, அதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலனா அதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.